ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேமுதிக தலைவர் மற்றும் நடிகரான கேப்டன் விஜயகாந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் மக்கள் மனசில் எப்பவுமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு பிரபலம். சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜத்திலையுமே மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செஞ்சு வந்த பல பேரோட துயரங்களை தீர்த்த கடவுளாகவே வாழ்ந்துட்டு இருந்தார். சினிமாவோட சேர்த்து அரசியல்லையும் ஈடுபட்டு கிட்டத்தட்ட எதிர்கட்சி வரைக்கும் வளர்ந்த இவர் உடல்நல குறைவால் வீட்டிலேயே முடங்கி போனார். கண்டிப்பா இவரு பூரண குணமடைந்து மறுபடியும் அரசியல் களத்துல இறங்குவாரு அப்படின்னு பார்த்தா அது நடக்கவே இல்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சில நாட்களுக்கு முன்னாடிதான் வீடு திரும்பினார். அப்போ அவருக்கு நார்மலான சிகிச்சை தான் பெறப்பட்டுச்சு, அதனால அவருடைய உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அவரு பூரண குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில இருந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவர் மறுபடியும் உடல்நலக்குறைவு காரணமா சென்னையில இருக்கிற மியாட் அப்படிங்கிற தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல இவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருந்தது. எதிர்பாராத விதமா கொரோனா தொற்று காரணமா இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்த கேட்ட விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களும் பயங்கரமான சோகத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. மருத்துவமனை வாசல நின்னு தொண்டர்களும் ரசிகர்களும் கதறி அழுதபடி இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேட்ட தமிழ் திரையுலகமே இப்போ சோகத்துல ஆழ்ந்திருக்குன்னு சொல்லணும். இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய உடல் ஆம்புலன்ஸ் மூலமா அவருடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கு. நம்ம சேனல் சார்பாகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.